வெல்கம் டு தினவுறு தகவல். இன்றைக்கி நம்ம தினவுறு தகவலில் குறைந்த வட்டியில் வீட்டு கடன் பெற உதவும் கிரெடிட் ஸ்கோர். இந்த கிரெடிட் ஸ்கோர்னால எப்படி நம்ம குறைஞ்ச வட்டியில் வந்து கடன் வாங்கலாம், இதோட மதிப்பு வந்து எப்படி ஏறும், எந்தெந்த வங்கியில் வந்து எந்தெந்த அமைப்புகள் வந்து இதன் மூலயமா நமக்கு வந்து உதவி பண்ணுறாங்க அப்படின்ற சில தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் வரக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய இந்த மாதிரியான சில நல்ல தகவல்கள் எல்லாமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு உடனுக்குடன் வரும். சரி வாங்க, இந்த கிரெடிட் ஸ்கோர்னால என்ன மாதிரி நம்ம வந்து கடன் பெற முடியும் அப்படின்ற சில விஷயங்களை பற்றி பார்க்கலாம். வீட்டு கடனை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எல்லா வங்கிகளுமே வந்து ஈஸியாக நமக்கு வந்து கடன் கொடுத்துட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நன்னடத்தைகள், அதாவது வாடிக்கையாளர்களுடைய நன்னடத்தைகளை பொறுத்து அவர்களுக்கு அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு வராங்க ஒரு சில வங்கிகள். அவங்க வந்து கரெக்டாக வந்து தவணை முறையில் வந்து இஎம்ஐ கட்டிட்டு வராங்க. ஸோ நல் மதிப்பு இருக்குது அவங்க மேலே அப்படின்ற மாதிரி ஒரு சில வங்கிகள் வந்து பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் இந்த கிரெடிட் ஸ்கோருடைய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த அளவில் வந்து அவர்களுடைய தவணை முறைகளை செலுத்திட்டு வராங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வட்டி விகிதம் வந்து நிர்ணயிக்கப்படுது. ஸோ இதில் நான்கு அமைப்புகள் வந்து வச்சுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதலின் அடிப்படையில் நான்கு விதமான கடன் தகவல் அமைப்புகள் வருது. அது என்னன்னா சிபில், ஈக்விஃபேக்ஸ், ஹைமார்க் மற்றும் எக்ஸ்பீரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். இந்த அமைப்புகள் என்ன பண்ணுது, வாடிக்கையாளர்களது வங்கி கணக்குகள் அனைத்தையுமே வந்து அடிப்படையாக வச்சு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரியான நேரத்தில் தவணை செலுத்தப்பட்டதா அப்படின்றத எல்லா விவரங்களையும் சேகரிச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கிரெடிட் ஸ்கோர் வந்து மதிப்பையும் தராங்க. ஸோ இந்த கடன் பெற்றவர்கள் பற்றிய தகவல் கடந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா தனியார் நிதி நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு சிறு நிதி நிறுவனங்கள் தங்கள்கிட்ட கடன் பெற்றவர்களது தகவல்களை வந்து மேற்கண்ட வங்கி கடன் அமைப்புகளுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க என்பது தான் கவனிக்கத்தக்கது. இந்த ஸ்கோர் மதிப்பிடும் விதம் வந்து பெற்ற கடனை திருப்பி செலுத்தும் முறையை பொறுத்து தான் கிரெடிட் ஸ்கோருடைய குறைந்தபட்சம் அதாவது 300 அப்படின்ற அளவாகவும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 900 என்ற அளவாகவும் கணக்கிடப்பட்டு வருது. ஸோ அதன் அடிப்படையில் 500 மேற்பட்ட கூடுதலான ஸ்கோர் பெற்ற இந்த வாடிக்கையாளர்களுக்கு வந்து புதிய வங்கி கடன் பெறுவதற்கான வாய்ப்புகளும் வந்து அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பும் இருக்குது. இதில் வந்து நமக்கு எச்சரிக்கை அவசியம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து வங்கி வாடிக்கையாளர்களில் பலருமே என்ன பண்ணுவாங்க, முன்னாடி ஒரு சமயத்தில் வந்து பெற்ற வங்கி கடனுக்காக என்ன பண்ணுவாங்க, நடவடிக்கைகளில் சரிவர செயல்படாமல் சரிவர செயல்படாமல் பணம் கட்டாமல் விட்ட இந்த காரணத்தினால கடன் பெறும் காலத்தில் அது வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் அப்போ ஏதாவது வந்து லோன் வாங்கிட்டு அதை வந்து சரியாக கட்ட முடியாமல் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்துச்சு, அதோடு வந்து இப்போ நீங்கள் லோன் கேட்கும்போது உங்களுக்கு அதோடைய இதெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய அந்த லோன் வந்து தடைப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்டான லோன் போட்டிங்கன்னா அதுக்கான இஎம்ஐகளை கரெக்டாக கட்டிட்டு வாங்க. அப்போ தான் வந்து உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் மதிப்பும் அதிகமாகும், உங்களுக்கு வங்கிகள் மத்தியில் வந்து ஒரு நல்ல மதிப்பும் கிடைக்கும், ஈஸியாக வந்து நீங்கள் அடுத்தடுத்து வந்து லோன் போட்டு வீட்டு கடன் வாங்குறதுக்கு வசதியாகவும் இருக்கும். இந்த சின்ன தகவல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.